வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி. கூடலூர் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தொழில் வரி, கடை உரிமை கட்டணம், குடிநீர் கட்டணம், கடை வாடகை என்று 2023 24 ஆண்டுக்கான வரியை கட்டுவதற்காக பல்வேறு சலுகைகளை கூடலூர் நகராட்சி பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் நகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களும் நகராட்சியினுடைய பெரும் தலைவி பரிமலா அவர்களும் பல்வேறு முயற்சியை எடுத்து பல்வேறு நடவடிக்கை காரணமாக மக்களை வரி பாக்கி வைக்காமல் செலுத்த வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி அதை கட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூடலூர் பகுதியிலே சாலை செப்பனிடுவது, நடைபாதை அமைப்பது, குடிநீர் குழாய்கள் சீரமைப்பது, பாலங்கள் கட்டுவது என்று பல்வேறு பணிகளிலே 21 வார்டு பகுதிகளிலும் நடப்பதற்கான முயற்சிகள் எடுத்து ஆங்காங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பண்டு பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக முழுமையாக நகராட்சிக்கு பொதுமக்கள் செலுத்த வேண்டிய வரியை பாக்கி இல்லாமல் வசூலிக்க வேண்டும், அவர்களும் செலுத்த வேண்டும் என்பதற்காக வாகனம் மூலமாக பிரச்சாரம் செய்து 2023-24 ஆகிய வருடங்களுக்கான உங்களது வரி பாக்கி, நகராட்சியினுடைய கடைகளுக்கு கடை வாடகை பாக்கி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, கடை வரி என்று அனைத்தையும் செலுத்த வேண்டும் என்று இன்றைக்கு புதியதாக ஒரு அறிவிப்பை கொடுத்து அதன் மூலமாக கூடலூர் கோழிக்கோடு சாலை பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஜானகி அம்மா திருமண மண்டபத்தில் வைத்து சிறப்பு முகாம் ஒன்று நடத்தி அதிலே பொதுமக்களை வரவழைத்து சிரமம் இல்லாமல் காத்திருக்காமல் அவர்களுக்கு நேரத்தை வீணடிக்காமல் வந்தவுடன் பணத்தை கட்டி செல்வதற்காக பல பணியாளர்களை அமைத்து அவர்கள் செக்ஷன் வாரியாக குடிநீர் கட்டணம் ஒரு பகுதி, தொழில் வரி ஒரு பகுதி, வீட்டு வரி ஒரு பகுதி, கடை வாடகை ஒரு பகுதி என்று பொதுமக்கள் வந்தவுடன் உடனடியாக அவருடைய வரியை, வாடகையை, குடிநீர் கட்டணத்தை செலுத்தி செல்வதற்கான ஏற்பாடுகளை கூடலூர் நகராட்சி மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த பொதுமக்கள் அனைவரும் தன்னுடைய வரி பாக்கியை செலுத்துவதற்காக இன்றைக்கு கூடலூர் ஜானகியம்மா திருமண மண்டபத்தில் அதிக அளவு வந்திருந்தார்கள் என்றும் அவர்களும் வந்த இடத்திலே கீவரிசையாக நின்று செலுத்த வேண்டிய கட்டணத்தை சிரமமில்லாமல் அவர்களும் கட்டி சென்றார்கள் என்றும் இது ஒரு புதுமையான முயற்சி என்றும் பொதுமக்கள் தெரிவித்தார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். நகராட்சி சார்பாக தெரிவித்த போது பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்காக அவருடைய சௌகரியத்திற்காக இந்த மண்டபத்திலே நாங்கள் இந்த வரி வசூலை செய்திருக்கிறோம், அவர்களுக்கும் சௌகரியமாக இருக்கிறது, மக்கள் ஆர்வத்தோடு வந்து தங்களுடைய வரி பாக்கியை செலுத்தினார்கள் என்றும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் ஜானகி அம்மா திருமண மண்டபத்தில் இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். நீங்க அங்க போங்க.
நிறைவு பெறுகிறது. வணக்கம்.